வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டுக்கிறது 12th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 6 லெசன் பார்த்துட்டுருக்குறோம். 6 லெசனோட பேர் பரிணாமம். இந்த லெசன் இன்றைக்கி விறுவிறுப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய டார்வினியம் அப்படிங்கிற தலைப்பாக ஒரு தலைப்பிற்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு புதிய டார்வினியம். அதாவது புதிய டார்வினியம் அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்கனவே டார்வின் சில கருத்துக்களை கோட்பாடுகள் என்ற அம்சத்தில் வெளியிட்டார். அந்த கருத்துக்களில் கொஞ்சம் மாற்றம் செய்து ஒரு புதிய விளக்கங்களாக இன்றைய அறிவியலாளர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்துக்களுக்கு பேர் புதிய டார்வினியம் என்கிறோம். ஸோ பாருங்கள், இயற்கை தேர்வு வழியாக பரிணாமம் நடைபெறுகிறது என்னும் டார்வினிய கோட்பாட்டிற்கான புதிய விளக்கங்களே புதிய டார்வினியம் எனப்படும். டார்வின் வந்து அவருடைய காலத்தில் பரிணாமம் என்பது என்ற நிகழ்வு ஒன்று நடந்தால் அது இயற்கை தேர்வின் வழியாகத்தான் நடைபெறும் என்று முன்மொழிந்தார். அந்த இயற்கை தேர்வின் வழியாகத்தான் பரிணாமம் நடைபெறுகிறது என்ற தன்னுடைய விளக்கங்களை, கருத்துக்களை கோட்பாட வெளியிட்டார். ஸோ அந்த விளக்கங்களை இன்றைய அறிவியலாளர்கள் சற்று மாற்றம் செய்து புதிய விளக்கங்களாக வெளியிட்டுள்ளனர். இதைத்தான் புதிய டார்வினியம் என்கிறோம். ஏனெனில் டார்வினிய கோட்பாடு அது தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறு மாற்றங்களை சந்தித்துள்ளது. சரிங்களா? இப்போ அதாவது டார்வினிய கோட்பாடு அது எப்போ தோன்றியச்சோ அந்த தோன்றிய காலத்திலிருந்து இன்றளவும் பல்வேறு மாற்றங்களை சந்தித்தது. அப்போ பரிணாமம் குறித்த புதிய உண்மைகள் கமா அறிவியல் கண்டுபிடிப்புகள் இது தெரியணும். பரிணாமம் சம்பந்தமான புதிய உண்மைகளும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் ஆகியவற்றின் அடிப்படையில் டார்வினியம் பல்வேறு மாற்றங்களை பெற்றுள்ளது. அதாவது அன்றைய காலகட்டத்தில் டார்வின் வந்து சில விளக்கங்களை கொடுத்தாரு. அன்றைய காலகட்டத்தில் அறிவியல் பூர்வமாக விளக்குவதற்கான சான்றுகள் அவ்வளோக்க இல்லை. கருத்துக்களை கூறினார். சில ஒவ்வாத சில சான்றுகளை மட்டும் உள்ளே இணைத்து மக்களை நம்ப வைத்தார் டார்வின். அதற்கு பின்னாடி இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு இளைஞர்களுடைய அறிவியல் தாகத்தின் விளைவாக, புதிய கண்டுபிடிப்புகளின் விளைவாக டார்வினிய கருத்துக்கள் அனைத்தும் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு கொண்டுள்ளது. பல்வேறு விளக்கங்கள் இன்றளவும் மாற்றங்கள் செய்யப்பட்டு அந்த அவர் சொன்ன கருத்துக்கள் இன்றளவும் பொருந்தி வருகிறதா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தி வருது, பெரிய அளவில் கரெக்டாக பொருந்தல் அப்படிங்கிறாங்களா, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான். ஸோ இன்றைய அறிவியலாளர்கள் அறிவியல் முறைப்படி டார்வின் கருத்துக்களை விளக்குகிறார்கள், அதை நிரூபிக்கிறார்கள். ஸோ அதற்கு பின்னாடி தான் அதை நிரூபித்து அதை வந்து கருத்துக்கள் கண்டுபிடிச்சு எழுதி புதிய விளக்கங்களை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பரிணாமம் குறித்த உண்மைகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் டார்வினியமானது பல்வேறு மாற்றங்களை பெற்றுள்ளது. ஸோ இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வால்ஸ் ஹென்ரிச் ஹெக்கல் வீஸ்மேன் மெண்டல் ஆகியோர் இக்கோட்பாட்டினை ஆதரித்தனர். சரிங்களா? இந்த புதிய டார்வினம் வந்துச்சு இல்லைங்களா, பழைய டார்வின் சொன்ன கருத்தை சற்று மாற்றம் செய்து புதிய அம்சங்களுடன் விளக்கினாங்க இல்லைங்களா, புதிய டார்வினியம் என்ற தலைப்பில் சொன்னாங்க இல்லையா. ஸோ இந்த புதிய டார்வினத்திற்கு யார் யார் சப்போர்ட் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேல்ஸு ஹென்ரிச்சு ஹெக்கல் வீஸ்மேன் மெண்டல். ஸோ இந்த ஆகியோர்கள் இந்த கோட்பாட்டினை ஆதரித்தனர். சரி, இந்த கோட்பாட்டுக்குள்ளே என்னென்ன அம்சங்கள் நிறைந்தது இந்த கோட்பாடு, இந்த கோட்பாட்டுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்குது, இந்த அம்சங்கள் எவ்வாறு இந்த கோட்பாட்டை வெற்றியடை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோட்பாடு பார்த்திங்கன்னா, திடீர் மாற்றம், உயிரினங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த மாற்றங்கள் அடுத்த தலைமுறை கடத்தப்படலாம், அந்த திடீர் மாற்றம் ஒரு புதிய உயிரி தோற்றுவிக்கலாம். ஸோ இது வந்து பரிணாமத்தில் மிக முக்கிய பங்கடக்கூடிய அம்சம், திடீர் மாற்றம். கமா மாறுபாடுகள் தனிமைப்படுத்துதல், இயற்கை தேர்வு காரணமாக, இந்த நான்கு மெயின் இருக்கணும். திடீர் மாற்றம்,
மாறுபாடுகள், தனிமைப்படுத்துதல், இயற்கை தேர்வு காரணமாக ஒரு கூட்டத்தின் மரபணு நிகழ்வெண்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த கோட்பாடு ஏற்றுகிறது. திடீர் மாற்றமோ மாறுபாடுகளோ தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ இயற்கை தேர்வு, இந்த நான்கு அம்சங்களும் திடீர்னு ஒரு புதிய இனத்தொகைக்குள்ளே காலெடுத்து வைக்குது. ஒரு பெரிய உயிரினத்தொகை இருக்குது, அதுக்குள்ளே திடீர் மாற்றம், மாறுபாடுகள், தனிமைப்படுத்தல், இயற்கை தேர்வு, இந்த நான்கு அம்சங்கள் உள்ளே நுழையுது. நுழைஞ்ச உடனே ஸோ அந்த இனத்தொகையில் உயிரினங்களை மரபணு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மரபணு தொடர் தோன்றுதல் அப்படின்னு மரபணு நிகழ்வுன்னா மரபணு புதுசு புதுசாக தோன்று, அதாவது ஒரு இதிலிருந்து அதே அதனுடைய நகல் புதிய மரபணு உருவாதல். இப்போ இந்த நிகழ்வுங்கிறது புதிய மரபணு உருவாதலை வந்து நிகழ்வு. அப்போது மரபணு நிகழ்வுகளில் ஏற்படும் மாறுபாடுகள் சரிங்களா, இப்படி உள்ள போந்ததுனால திடீர் மாற்றம், மாறுபாடுகள், தனிமைப்படுத்தல், இயற்கை தேர்வு, இந்த நான்கு காரணிகளும் ஒரு பெரிய இனக்கூட்டத்துக்குள்ளே பூந்தது. பூந்ததுனால உயிரினங்களில் காணப்படக்கூடிய மரபணு நிகழ்வெண்களில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை இந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது சரிங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங், கெயின் மோர் நாலேஜ்.